அன்புள்ள நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சித்தண்ணன் சமீபத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியரான ஒரு எனது நண்பரை சந்தித்தேன் அப்பொழுது அவர் என்னிடம் ஒரு விஷயத்தை பற்றி ஒரு சந்தேகம் கேட்டார் அதாவது இந்த அரசு ஊழியர் நண்பருக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது ஆனால் கடந்த பத்து வருடங்களாகியும் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அவர் மனைவியை பல்வேறு மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பு என்று பல்வேறு விதமான பரிசோதனைகள் செய்து பார்த்த பின்பு இல்ல இல்லை இனிமேல் அந்த பெண்மணி குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பில்லை அப்படிப்பட்ட ஒரு ஒரு டிஃபெக்ட் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ பரவாயில்ல எனக்கு நீ தான் உனக்கு நான் தான் சொல்லி அந்த கணவன் மனைவியும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க ஆனாலும் கூட அந்த மனைவிக்கு நமக்குன்னு ஒரு குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தை எடுத்து கொஞ்சலாமே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்தது ஒரு இரு வருடங்கள் ஆன பிறகு அந்த மனைவி தன் கணவனிடம் சொன்னார் இல்ல இல்ல எனக்கு குழந்தை பெறுவதற்கு பாக்கியம் இல்லை அது பெர்மனன்ட் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க பரவாயில்ல நீங்க வந்து வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள் நான் முழு சம்மதம் நான் எழுதி கொடுக்கிறேன் நான் எனக்கு குழந்தை பெறுவதற்கு பாக்கியம் இல்லை அதனால எங்க கணவருக்கு ஒரு குழந்தை வேணும் எனக்கும் சேர்த்து குழந்தை வேணும் அதனால இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்கு எனக்கு எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் இல்லை முழு மனதுடன் நான் சம்மதிக்கிறேன் என்று ஸ்டாம்ப் பேப்பர்ல நான் பக்காவை எழுதி கொடுத்துட்றேன் நீங்க கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முழு சம்மதம் கொடுக்கிறாரு நான் ஒரு அரசு ஊழியர் நான் திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு அந்த நண்பர் என்கிட்ட கேட்டார் இது மிக சரியான ஒரு கேள்வி பொதுமக்களில் பெரும்பாலானருக்கு இதுக்கு என்ன விடை இருக்க முடியும் என்ன பதில் இருக்க முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன ஒரு ஜஸ்டிஃபைடு ஸ்டாண்ட் மாதிரி தெரியுது அங்க குழந்தை பெறுவதற்கு பாக்கியம் இல்லை அந்த பெண்மணிக்கு அப்ப இவர் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு கேள்வி அதை பற்றி தான் நான் இப்பொழுது உங்களிடம் பேச இருக்கின்றேன் இந்து திருமணச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின் சட்டப்பிரிவு ஐந்து ஒன்னில் திருமணமாகும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதன்படி செக்ஷன் ஃபைவ் ஒன் ஆஃப் தி ஹிந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் பிரகாரம் திருமணமாகும் பொழுது அந்த திருமணமாகின்ற அந்த ஆண் பெண் ஆகிய இருவருக்கும் யாரோ ஒருவருக்கு அல்லது இருவருக்கோ திருமணமாகி ஏற்கனவே அதன் மூலம் ஒரு கணவனோ அல்லது மனைவியோ இருக்கவே கூடாது அப்படி இருந்தனா அது வந்து இந்து திருமண சட்டம் சட்ட பிரிவு அந்த திருமணம் செல்லாது இட் இஸ் மேரேஜ் கல்யாணமாகி ஏற்கனவே அந்த கல்யாணமான ஆணுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு மனைவி இருக்கும் பொழுதோ அல்லது கல்யாணமான பெண்ணுக்கு ஏற்கனவே அதன் மூலம் ஒரு திருமணமான ஒரு கணவன் இருக்கும் பொழுதோ அவன் நூறு திருமணம் பண்ணி ஒரு கணவரை அவர் அடையக்கூடாது அப்படி இருந்தனா கண்டிப்பாக அந்த திருமணம் செக்ஷன் ஆஃப் ஹிந்து பிரகாரம் செல்லுபடி ஆகாது ஃப்ரம் த டேட் ஆஃப் தி மேரேஜ் செல்லுபடிவே ஆகாது இட் இஸ் வாய்ட் மேரேஜ் சட்டப்படி செல்லுபடி ஆகாது அப்படின்னா அப்ப இரண்டாவது ஒரு திருமணம் பண்ணாங்க அப்படின்னா அந்த இரண்டாவது மனைவி அந்த பெண்ணுக்கு என்ன பெயர் அப்படின்னா இந்த திருமணம் திருமணமே அல்ல திருமணம் சட்டப்படி செல்லாது இரண்டாவதாக திருமணம் செய்த அந்த பெண்ணுக்கு மனைவி என்ற ஒரு அந்தஸ்தே கிடையாது மனைவி என்ற அந்தஸ்து கிடையாது அப்படின்னா அப்ப திடீர்னு அந்த நபர் கணவர் இறந்துட்டாரு அப்படின்னா இரண்டாவதாக திருமணம் செய்த இந்த பெண்ணுக்கு என்ன ரிலீஃப் இருக்க முடியும் என்ன சொத்துல பங்கு இருக்கா அப்படின்னா சொத்துல பங்கு கேட்க முடியாது முதல் மனைவிக்கு மட்டும்தான் இந்த நபருடைய சொத்து எல்லாம் போய் சேரும் இவர் ஏன்னா திருமணமே அல்ல இவர் மனைவியே அல்ல அதனால மனைவி என்ற அந்தஸ்து இல்லாத பட்சத்தில் அந்த கணவனுடைய இறப்புக்கு பிறகு அவர் பெயில் இருந்த சொத்து இவருக்கு இந்த அம்மாவுக்கு வரவே வராது என்ன பண்ண முடியும் மேக்ஸிமம் மெயின்டனன்ஸ் வேணா கிளைம் பண்ணலாம் மெயின்டெனன்ஸ் ஏதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஜீவனாம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வேணா கேட்கலாம் அது கூட அந்த கணவனுடைய சொத்தில் இருந்து மட்டும்தான் கணவன் விட்டு சென்றிருக்கின்ற சொத்தில் நான் வந்து பண்ணிட்டேன் திருமணம் செல்லாம சொல்லிட்டீங்க ஆனா நான் இப்போ எனக்கு நானே வாழ்வதற்கு எனக்கு வழி இல்லை எனக்கு ஜீவனாம்சம் கொடுங்க மெயின்டனன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கணவனுடைய சொத்தில் இருந்து எனக்கு மெயின்டனன்ஸ் கொடுங்க வழக்கு போட முடியுமே தவிர சப்போஸ் அந்த கணவனுக்கு சொத்துல வச்சுக்கோங்களேன் வேற ஏதாவது அந்த குடும்பத்துல சொத்து இருக்கு அதுல இருந்து கேட்க முடியுமா அதில் மூதாதறி சொத்துல இருந்து கேட்க முடியுமா அப்படின்னா இல்ல சோ ஜீவனாம்சம் கூட வேற சொத்துல இருந்து கேட்க முடியாது கணவனுடைய சொத்து தான் கேட்க முடியும் சொத்துல எந்த பங்கும் கேட்கவே முடியாது அப்ப இந்த இரண்டாவதாக திருமணம் செய்த இந்த பெண்ணுக்கு ஏதாவது குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்தின்படி இந்த குழந்தைகள் திருமணம் செல்லுபடி ஆகாவிட்டாலும் கூட இரண்டாவதாக அந்த பெண்ணுக்கு மனைவி என்ற அந்தஸ்து இல்லாட்டாலும் கூட ஆனால் அந்த இரண்டாவதாக திருமணம் செய்யப்பட்ட அந்த பெண்ணின் மூலமாக குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தைகள் செக்ஷன் சிக்ஸ்டீன் ஆஃப் ஹிண்டு மேரேஜ் ஆக்ட் பிரகாரம் லெஜிடிமேட் சைல்டு லெஜிட்மேட் சில்ட்ரன் சட்டபூர்வமான குழந்தைகள் தான் என்று அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது ஆனால் இந்த குழந்தைகளுக்கு அப்பாவுடைய சொத்துல இருந்து பங்கு இருக்கு அப்பாட்டு இருந்து மெயின்டெனன்ஸ் எல்லாம் வாங்கலாம் ஆனா அவங்க அம்மாவுக்கு அவங்க இரண்டாவதாக திருமணம் செஞ்சதுனால ஏற்கனவே ஒரு மனைவி வீடு போது அவங்க ரெண்டாவது திருமணம் செஞ்சதுனால அந்த அம்மாவுக்கு சொத்தில் பங்கு இல்லை மெயின்டனன்ஸ் மட்டும் கேட்க முடியும் அதுவும் கணவனுடைய சுயமா சம்பாதித்த சொத்தில் இருந்து மட்டும்தான் அந்த பெண்மணி கேட்க முடியும் இங்க அரசு ஊழியர் அல்லது இப்படி ரெண்டாவதாக திருமணம் செஞ்சாங்க ஏற்கனவே ஒரு திருமணமாகி ஒரு மனைவி உயிரோடு இருக்கிறாங்க இப்போ ரெண்டாவதாக திருமணம் செய்திருக்கிறார் ஆனா அவர் சொல்றாரு என் மனைவி முழு சம்மதத்தோட எழுதி கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க என்னதான் எழுதி கொடுத்தா கூட என்னதான் சம்மதமாக கொடுத்தா கூட அந்த சம்மதம் செல்லுபடியாகாது செக்ஷன் ஃபைவ் ஒன் ஆஃப் தி ஹிந்து மேரேஜ் ஆக்ட் ரெட் வித் செக்ஷன் லெவன் ஆஃப் தி ஹிந்து மேரேஜ் ஆக்ட் பிரகாரம் எப்படி எழுதி கொடுத்தாலும் சரி அந்த இரண்டாவதாக திருமணம் செய்யவே கூடாது ஏன்னா ஹிந்து திருமணம் என்பது ஒரு புனிதமானது அது ஒரு சாக்ரமெண்டல் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால முதல் திருமணத்தை டிசால்வ் பண்ணாம ஒரு டைவர்ஸ் அல்லது அந்த முடி முதல் திருமணம் ஒரு முடிவுக்கு இரண்டாவது திருமணம் செய்வதை சட்டம் அங்கீகரிக்கவே இல்லை இல்லை ஏற்றுக்கொள்ளவே சம்மதம் கூட கணவனோ மனைவியோ எனக்கு பண்ணிக்கோங்க அப்படின்னு எழுதி கொடுத்தா கூட அந்த எழுதி கொடுத்தது சம்மதம் செல்லுபடியாகாது திருமணம் சட்டப்படி செல்லவே செல்லாது அப்ப அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா அதே ஹிந்து திருமண சட்டம் சட்டப்பிரிவு பதினேழுல இப்படி ஒரு மனைவியோ அல்லது கணவனோ ஏற்கனவே ஆன திருமணத்தின் மூலம் உயிரோடு இருக்கும் பொழுது இன்னொரு முறை ஒரு மனைவியோ கணவனையோ திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னா அதுக்கு பேர் பைகமி இருதார மணம் அப்படின்னு பேர் செக்ஷன் செவன்டீன் ஆஃப் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் பிரகாரம் அதாவது இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின் சட்டப்பிரிவு ஐந்தின் ஐந்து ஒன்னின்படி இப்படி திருமணம் செய்தால் சட்டப்பிரிவு பதினேழின் படி அது ஒரு குற்றம் கிரிமினல் குற்றம் அந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை அப்படின்னா செக்ஷன் ஃபோர் நைன்டி ஃபோர் ஃபோர் நைன்டி ஃபைவ் இந்திய தண்டனை சட்டத்தின் சட்டப்பிரிவு நானூற்றி தொண்ணூற்றி நாலின்படி இருதார மனத்திற்காக வேண்டி அவர்கள் தண்டனைக்கு உள்ளாவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா அப் டு செவன் இயர்ஸ் வரைக்கும் சிறை தண்டனை வழங்கப்படலாம் சப்போஸ் தெரியாமல் பண்ணார் கணவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கு மனைவி உயிரோடு இருக்கிறாங்க மறைச்சிட்டு ரெண்டாவதாக ஒரு திருமணம் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த பெண்ணுக்கு தெரியவே தெரியாது ஏற்கனவே இவருக்கு திருமணம் ஆயிருக்குன்னு சொல்லி அப்படின்னா இந்த கணவனுக்கு மட்டும்தான் தண்டனை செக்ஷன் ஃபோர் நைன்டி ஃபோரில் இருதாரமான தடை இதில் அவங்களுக்கு அப் டு செவன் இயர்ஸ் வரைக்கும் தண்டனை விதிக்கலாம் ஆனால் இரண்டாவதாக திருமணம் செய்து போன்ற அந்த பெண் இருக்காங்களே அவங்களுக்கு தெரியும் இந்த ஆணுக்கு ஏற்கனவே திருமணம் நடைபெற்றிருக்கிறது ஒரு மனைவி உயிரோடு இருக்கிறார் என்று தெரிந்தே அந்த பெண்மணி கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா செக்ஷன் ஃபோர் நைன்டி ஃபைவ் பிரகாரம் ஏற்கனவே திருமணம் ஆகிருக்கு என்று தெரிந்தே இவர் மறுபடியும் ஒரு அந்த ஆணுக்கு இரண்டாவது திருமணம் ஆகும்படி இவர் திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு தண்டனை இந்த கணவனுக்கு பைகமிக் ஃபோர் நைன்டி போர்ல தண்டனை இந்த மனைவிக்கு போர் நைன்டி தெரிந்தே திருமணம் செய்து கொண்டாருன்னு சொல்லி பத்து வருடம் வரை இவர்களுக்கு சிறத்தண்டனை தண்டனை வைத்து தண்டிக்கப்படலாம் இப்படி இது செக்ஷன் செவன்டீன் பிரகாரமும் செக்ஷன் ஃபோர் நைன்டி ஃபோர் அண்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் ஐபிசி பிரகாரமும் இவர்களுக்கு தண்டனை உண்டு சரி இவர் அரசு ஊழியர் அரசு ஊழியர் ஆக்கும் போது அவங்களுக்கு செக்ஷன் நைன்டீன் ஆஃப் தி கவர்மெண்ட் சர்வீஸ் கான்டாக்ட் ரூல்ஸ் அது பிரகாரம் பார்த்தோம்னா அரசாங்கத்தில் பணிபுரிகின்ற ஒரு அரசு ஊழியர் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் ஏற்கனவே திருமணமாகி ஒரு மனைவியோ அல்லது கணவனோ இருக்கும் இன்னொரு திருமணம் செய்யக்கூடாது

இவருக்கு பணியிலிருந்து இவர் நீக்கப்படுவார் முற்றிலுமாக டிஸ்மிஸ் செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது ஒரு மோசமான விஷயம் சரி இப்போ அரசியல்வாதிகள்லாம் பார்க்குறோம் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் அரசியல்வாதிகள்லாம் ஒரு உண்டாட்டி வச்சுக்கிறாங்க ரெண்டாவது மனை வச்சுக்கிறாங்க மூணாவது மனை வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது அப்படின்னா இதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் செக்ஷன் ஃபோர் நைன்டி த்ரீ டூ ஃபோர் நைன்டி எயிட் ஐபிசி இந்த திருமணம் சம்பந்தமான இந்த குற்றங்கள் இது வந்து நான் போலீஸ் யாரும் தள்ளவே கூடாது பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தின் மூலம்தான் நிவாரணம் தேட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆந்திர பிரதேசில் மட்டும் அதை மாத்தி இல்ல இல்ல பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றார்கள் காவல்துறைக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தால்தான் பெண்களுக்கு வந்து உடனடியாக ஒரு நிவாரணம் கிடைக்கும் அதனால இதெல்லாம் நாங்க காக்னைசபிள் அதாவது போலீஸுக்கு பவர் உள்ள குற்றங்கள் எப்படின்னு நாங்க மாற்றுறோம் அப்படி சொல்லிட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் செக்ஷன் ஃபோர் நைன்டி த்ரீ டூ ஃபோர் நைன்டி எயிட் ஐபிசி வந்து இன்னைக்கும் நான் காகனைசபிள் தான் ஆக எனது கணவர் நான் சோன் கல்யாணம் பண்ணேன் நான் தான் அவருடைய மனைவி ஆனா அவர் இரண்டாவதாக ஒரு முறை திரும்ப செய்து கொண்டார் நான் உயிரோடு இருக்கும் பொழுதே அப்படின்னு ஒரு மனைவி வந்து ரிப்போர்ட் கொடுத்தால் மட்டும்தான் நீதிமன்றம் அதை விசாரணைக்கு உகந்த எடுத்துக்கொள்ளும் காவல்துறைக்கு இதுல தமிழ்நாடு பொறுத்த மட்டும் எந்த அதிகாரமும் கிடையாது இதை விசாரிக்கவே கூடாது ஆக ஒரு அரசியல்வாதிக்கு செக்ஷன் ஒன் நைன்டி எயிட் சிஆர்பிசி பாதிக்கப்பட்ட முதல் மனைவி என் கணவர் நான் உயிரிருக்கும் பொழுது இரண்டாவதாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் என்று நீதிமன்றத்தில் புகார் அளித்தால் மட்டும்தான் அந்த நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரணைக்கு உகந்ததாக எடுத்து எடுத்துக்கொண்டு ஃபோர் நைன்டி ஃபோர் ஐபிஎஸ்சியில் அவருக்கு தண்டனை கொடுப்பார்கள் ஆனால் அரசியல் வகைகளை பொறுத்த மட்டும் ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க ரெண்டாவது ஒய்ஃப் இருப்பாங்க மூணாவது ஒய்ஃப் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து இணைவி அல்லது துணைவி அப்படின்னு இப்படி சொல்லுவாங்க ஆனால் ஒன் நைன்டி ஃபோர் சிஆர்பிசி பாதிக்கப்பட்ட பெண் யார் முதல் மனைவி அவர் போய் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தால் மட்டும்தான் அந்த நபர் மீது இருதார மனத்திற்கு அவர் மீது ஆக்சன் எடுக்க முடியும் இல்லைன்னா ஒரு ஆக்ஷனுமே எடுக்க முடியாது ஆக இப்படிப்பட்ட ஒரு இருதார மனம் ஒரு அரசு ஊழியர் செய்தால் அவர் மனைவி முதல் மனைவி ரிப்போர்ட்டே அப்படின்னா அவர் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க முடியாது ஆனால் சாதாரணமாக ஒரு மொட்டை பட்டிசம் கூட போட்டா போதும் இந்த அரசு ஊழியர் ஏற்கனவே திருமணம் இவருக்கு ஆனாலும் இப்போ ரெண்டாவது திருமணம் பண்ணிருக்காரு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி மூன்றாவது நபர் ஐயோ அவர்கள் ரெண்டு மூன்றாட்டி மூணு மணி இருக்கு நமக்கு தான் இல்லையே அப்படின்னு சொல்லி பொறாமப்பட்டு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்க போட்டாங்கன்னா நீதிமன்றம் விசாரணைக்கு உகந்த எடுத்துக்கொள்ளாது ஏன்னா ஒன் நைன்டி எயிட் சிஆர்பிசி பிரகாரம் மனைவி தான் கம்ப்ளைண்ட் தரணும் ஆனால் இந்த அரசு ஊழியை பொறுத்த மட்டும் அனானிமஸ் பெட்டிஷன் போட்டு ஒரு மொட்டை பெட்டிஷன் போட்டு இவருக்கு ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு மூணு வச்சுக்காருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா கூட மேலதிகாரிகள் அதை விசாரணை செய்யலாம் விசாரணை செய்யும் பொழுது அவர் மீது ஆ இரண்டாவது கல்யாணம் இவர் பண்ணியிருக்கார் முதல் உயிரோடு இருக்கும் பொழுதே என்று விசாரணையில் நிரூபிக்கப்பட்டால் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் செக்ஷன் நைன்டீன் ஆஃப் காண்டக்ட் ரூல்ஸ் பீர்னார் என்று சொல்லி அவர்கள் பணியிலிருந்து முற்றிலுமாக நீக்கப்படலாம் டிசுமிசும் செய்யப்படலாம் ஆக இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஏற்கெனவே திருமணமாகி அதன் மூலமாக ஒரு மனம மனைவியோ அல்லது கணவனோ உயிரோட்டிருக்கும் பொழுது அந்த பிறநபர் இன்னொரு திருமணம் செய்யவே கூடாது அப்படி செய்தால் அது வந்து இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தின் சட்டப்பிரிவு ஐந்து ஒன்றுக்கு எதிரானது அவர்களது திருமணம் செக்ஷன் லெவன் பிரகாரம் டோட்டலி வாய்டு செல்ல தகரா குற்றம் அது மாதிரி செக்ஷன் செவன்டீன் பிரகாரம் அவர் தண்டனைக்கு உள்ளாவார்கள் எப்படி தண்டனை என்று சொன்னால் இந்திய தண்டனை சட்டத்தின் சட்டப்பிரிவு நானூத்தி தொண்ணூத்தி நாலு மற்றும் கீழ் அவர்கள் தண்டனைக்கு உள்ளாவார்கள் எனவே அந்த மனைவி முதல் மனைவி எனக்கு குழந்தை பெற்றுக் கொள்ள எனக்கு ஆரோக்கியமாக என் உடல்நிலை இல்லை ஆனால் நான் முழு சம்மதம் தருகிறேன் நீங்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் என்று எழுதி கொடுத்தால் கூட அந்த கன்சன்ட் செல்லாது சம்மதம் செல்லாது இரண்டாவது திருமணம் திருமணமே அல்ல இரண்டாவது திருமணம் செல்லுபடியாகாது இரண்டாவதாக செய்யப்பட்ட அந்த மனைவி மனைவியே அல்ல இப்போ அந்த அரசு ஊழியர் என்கிட்ட கேட்டார் சரி நீங்கள் இப்போ ஏற்கனவே திருமணமாகி என் மனைவி அவர் குழந்த பெற முடியாத சூழ்நிலை இருக்கார் அவங்களே கன்சென்ட் தர்றாங்க இன்னொரு திருமணம் பண்ணிக்கோங்க சொல்லி கன்சென்ட் கொடுத்தாலும் கன்சென்ட் செல்லாது நீங்கள் திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சார் நான் ஒன்று செய்கிறேன் நான் வந்து முஸ்லீமுக்கு மதம் மாறிக்கிறேன் முஸ்லீமாக நான் மதம் மாறிட்டோம்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை நான் திருமணம் செய்து கொள்ளலாம் அல்லவா அப்படின்னு நான் பண்ணிக்கிறேன் அப்போ என்ன செய்வீங்க அப்படின்னு என்னை கேட்டார் அப்போ நான் சொன்னேன் முதல் திருமணம் இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின் படி நடைபெற்றிருக்கிறது அதன் மூலமாக சட்டப்பூர்வமான மனைவி உங்களுக்கு ஒருத்தர் இருக்கார் அந்த திருமணம் இன்னும் உயிருடன் தான் இருக்கிறது இன் ஸ்டில் இன் சப்சிஸ்டன்ஸ் தான் அலைவ் தான் அப்போ லைவா அந்த திருமணம் இருக்கும் பொழுது அவர் மனைவியாகவே தொடரும் பொழுது நீங்க திடீர்னு முஸ்லீமா நான் மாறிக்கிட்டேன் அப்படின்னா நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு திருமணத்தை செய்து கொள்ளலாமா அப்படின்னா இப்படிப்பட்ட வழக்குகள் நிறைய வந்தது உச்ச ஒரு வழக்கு சென்றது லில்லி தாமஸ் ஆஃப் தாமஸ்ல உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இன்னொரு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நீங்க மதம் மாறி முஸ்லீமுக்கு மதம் மாறி மதத்துக்கு மாறி நீங்க திருமணம் செய்து கொள்றீங்க முதல் திருமணம் இன்னும் ஸ்டில் உயிரோட தான் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய மத மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாது நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது இந்து திருமண சட்டப்படி நீங்கள் செய்த முதல் திருமணத்தை டிசால்வ் பண்ணிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து முஸ்லீமா மதம் இன்னும் திருமணம் பண்ணிக்கலாம் முஸ்லீமா மதம் மாறின பிறகு நீங்க எத்தனை வேணா திருமணம் பண்ணிக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் ஏற்கனவே நீங்கள் மதம் மாறுறதுக்கு முன்னாடி ஒரு திருமணம் ஹிந்து திருமண சட்டப்படி நடந்து அந்த திருமணத்தின் மூலம் மனைவி இருக்கும் பொழுது இரண்டாவதாக நீங்கள் முஸ்லீமாக மதம் மாறி திருமணம் செய்தால் இரண்டாவது திருமணம் வாய்ட் சட்டப்படி செல்லவே செல்லாது என்று சொல்லி உச்சநீதிமன்றம் மிக ஆணித்தரமாக ஒரு தீர்ப்பை கொடுத்து விட்டார்கள் எனவே நீங்கள் முஸ்லீமுக்கு இஸ்லாமுக்கு மதம் மாறி சட்டத்தை ஏமாற்றி ஒரு இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தால் அது முடியாது அப்படின்னு அவருக்கு சொன்னேன் நண்பர்களே உங்களுக்கு இப்ப முக்கியமான சில விஷயங்களை பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் என்று நினைக்கின்றேன் இன்னொரு விஷயத்தை பற்றி எனது அடுத்த வடிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தி ஐ ஆப்பனேஷனில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்